வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. டெல்லி கடம் பாதையில் முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி. குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்பு. முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்வில் வாத்தியங்களை இசைத்து அசத்திய முப்படை வீரர்கள். மிடுக்காக அணிவகுத்து வந்த வீரர்களை ஆச்சரியத்துடன் பார்த்த மக்கள். முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்வை முன்னிட்டு மூவர்ணத்தில் ஜொலித்த அரசு கட்டிடங்கள், பழைய மற்றும் புதிய நாடாளுமன்ற கட்டிடங்கள் வண்ணமயம். டெல்லி விஜய் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடி கீழறக்கப்பட்டது. குடியரசு தின விழா முடிவடைந்ததை குறிக்கும் வகையில் நடவடிக்கை. மீதான தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு, மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. சோமாலிய கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்ட ஈரான் மீன்பிடி கப்பலை மீட்டது இந்தியாவின் INS சுமித்ரா போர்க்கப்பல். போர்க்கப்பலிலிருந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் சுற்றி உழைத்ததால் தப்பி ஓடிய கொள்ளையர்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி லூலு மாலிற்கு கொடுப்பதாக வெளியான செய்திகளுக்கு தமிழக அரசு மறுப்பு. லூலு மால் குறித்த செய்தி தவறானது, சித்தரிக்கப்பட்டது என தமிழ்நாடு வீட்டு வாரிய செயலாளர் சமயமூர்த்தி விளக்கம். ஸ்பெயினில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக் சந்திப்பு. அரசுமுறை பயணமாக சென்றுள்ள நிலையில் சந்தித்து பேச்சு. பிப்ரவரி 9ஆம் தேதி திமுக காங்கிரஸ் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இரு கட்சிகளின் தொகுதி பங்கீட்டுக் குழு பிரதிநிதிகளும் அண்ணா அறிவாலயத்தில் பேசுகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பிப்ரவரி 3ஆம் தேதியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுகவுடன் பிப்ரவரி 4ஆம் தேதியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை. சிவகங்கை தொகுதியை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு மீண்டும் தரக்கூடாது, தொடர்ந்து காங்கிரசுக்கு இடம் ஒதுக்குவதால் திமுகவிற்கான அங்கீகாரம் குறைந்து வருவதாகவும் சென்னை கூட்டத்தில் திமுக மாவட்ட நிர்வாகிகள் ஆதங்கம். மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளரை நிறுத்த அதிமுக வியூகம். சிறிய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து போட்டியிட வைக்க ஏற்பாடு என தகவல். பாமக தேமுதிகவிடமிருந்து கூட்டணிக்கான சமிகை இதுவரை வராத நிலையில் அதிமுகவும் அழைக்க தயாராக இல்லை என தகவல். பாமக தேமுதிக அணுகினால் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம் என்றும் கூறப்படுகிறது.
வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்பது குறித்து நாளை பாமக ஆலோசனை. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நடைப்பயணம். ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு வரவேற்பு. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மீடியா மேனியா நோய் தாக்கியிருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ஆளுநர்கள் பாஜக செய்தி தொடர்பாளர்கள் போல் நடந்து கொள்வதாகவும் காட்டம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் செவ்வாயன்று விசாரணை. மாலத்தீவு அதிபருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு. இந்தியா சீனா ஆதரவு நிலைப்பாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை அடுத்து முடிவு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து காயம் காரணமாக ஜடேஜா கே எல் ராகுல் விலகல். மாற்று வீரர்களாக வாஷிங்டன் சுந்தர், சஃப்ரஸ் கான் மற்றும் சௌரவ் குமார் அணியில் சேர்ப்பு. உலகின் முதல்நிலை டென்னிஸ் வீரர் ஜோகோவிச்சுடன் புகைப்படம் எடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் சென்றிருக்கும் நிலையில் விமானத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து மகிழ்ச்சி. திருப்பதி திருமலை சென்றடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செவ்வாய்க்கிழமை அன்று ஏழுமலை யானை தரிசிக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் கும்பாபிஷேகம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நாடு முழுவதும் 2G 3G சேவைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ரிலையன்ஸ் ஜியோ வலியுறுத்தல். 4G 5G சேவைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறை தண்டனையை எதிர்த்த முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் 4 வாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க நோட்டீஸ். அதுவரை சரணடைவதிலிருந்து விலக்கு தொடரும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. முடித்து வைத்த வழக்குகளை தலைமை நீதிபதி ஒப்புதல் இல்லாமல் மறு விசாரணைக்கு எடுத்தால் நீதிமன்ற நடைமுறையே தகர்ந்துவிடும். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழக்கில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி வாதம். குன்றத்தூர் நகராட்சி ஆணையருக்கு சொந்தமான வங்கி லாக்கர்களிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். 3 வங்கிகளின் லாக்கரிலிருந்து 33 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு தேவாலயத்தில் நாம் தமிழர் நிர்வாகி கொல்லப்பட்ட வழக்கில் பாதிரியார் ராபின்சனுக்கு 2 நாட்கள் போலீஸ் காவல். வரும் 31ஆம் தேதி வரை போலீஸ் காவலுக்கு அனுமதி அளித்து இரணிகள் நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு தேவாலயத்தில் நாம் தமிழர் நிர்வாகி அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் சரணடைந்த ரமேஷ் பாபுவுக்கு நீதிமன்ற காவல். வரும் 1ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு. ஆளுநர் ஆர் என் ரவியின் புதுக்கோட்டை சித்தன்னவாசல் பயணம் ரத்து. நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. சென்னையிலிருந்து திருச்சி சேலம் உள்ளிட்ட 13 நகரங்களுக்கு கிளாம்பாக்கம் மாதவரத்திலிருந்து மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. நாளை முதல் கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படாது என்றும் திட்டவட்டம். தெ
தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வரும் விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் தாம்பரம் வரை இயக்கப்படும். கிளாம்பாக்கம் வரை மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் தாம்பரம் வரை நீட்டித்து அறிவிப்பு. பலமுறை கூறியும் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. உத்தரகாண்டில் வரும் 2ஆம் தேதியன்று பொது சிவில் சட்டத்திற்கான வரைவு மசோதா தாக்கல் செய்யப்படும். மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அறிவிப்பு. கிருஷ்ண ஜென்மபூமி தொடர்பாக மசூதியில் ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவிற்கான தடை நீட்டிப்பு. வழக்கின் அடுத்த விசாரணை வரை தடை தொடரும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. விசாரணைக்காக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வீட்டிற்கு சென்ற அமலாக்கத்துறையினருக்கு ஏமாற்றம். ஹேமந்த் சோரன் வீட்டில் இல்லாததால் திரும்பி சென்ற அதிகாரிகள். வரும் 31ஆம் தேதி அமலாக்கத்துறை விசாரணைக்கு தயாராக உள்ளதாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அறிவிப்பு. அமலாக்கத்துறை கடிதத்திற்கு பதில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல். அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார் லாலு பிரசாத் யாதவ். வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் லாலு மகளும் ஆஜர். சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் இன்னும் 7 நாட்களுக்குள் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் சாந்தனு தாக்கூர் திட்டவட்டம். காலியாக உள்ள 56 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பு. அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847044578. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.